வணக்கம், நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்துட்டு ஒரு 50 குட்டி வந்திருக்குங்க. நேற்றே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸோ 50 குட்டி வந்துருச்சு. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, குட்டி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், யாருக்கு தேவையோ வாங்க, முன்னாடி யார் வரீங்களோ வந்து எடுத்துக்கலாம். எல்லா குட்டிகளுமே நல்லா வந்து ஒரு 16 கிலோலேருந்து 20 கிலோ 22 கிலோ வரைக்கும் ஒவ்வொரு குட்டியோட லைவ் வெயிட் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம வளர்க்குறதுக்கு சரியான ராமநாடோட குட்டிக ஊராமேவும் தர்ம மேய்ச்சல் முறையில் இருந்த குட்டிக எடுத்து வளர்க்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நேராக வாங்க, பண்ணிக்கு வாங்க, குட்டிகளை செலக்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. கால் பண்ணால் போகலாட்டி கூட, ஏன்னா நம்ம மேய்ச்சலில் இருப்போம், போகலாட்டி கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விடுங்க, உங்களுக்கு என்ன குட்டி எது வேணும்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்த குட்டி, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. கொம்பு வந்து அரைஞ்சு ஒரிஞ்சின்னு வந்து வளர்ந்த குட்டி, இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். குட்டிக்கு எப்படி ஒன்று ஒன்றும் கால் கை ஊக்கம் உயரம் ஒரே கலரு, கொம்பு பாருங்கள். இந்த குட்டிகள்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ நம்ம 50 குட்டி 30 குட்டின்னு வளர்க்குற ஆசைப்படுற மக்கள் வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் வளர்ந்த குட்டியாக வந்து நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா, ஸோ அது பாதுகாக்கம் இல்லாமல் அந்த குட்டி தரமாக, இப்போ ஆல்ரெடி வந்து இந்த குட்டிகள்லாம் மேய்ச்சலில் இருக்கிற குட்டிங்க. சரி, நீங்கள் கொண்டு போய் நீங்கள் விடும்போது வந்து உங்களில் வந்து மேய்ச்சல்லையும் நல்லா வந்துடும். நீங்கள் இதில் இந்த குட்டிகளில் வந்து கட்டி போட்டு கூண்டில் வளர்க்குறதா இருந்தாலும் அதுக்கும் தரமாக வரும். இந்த லெவலுக்கு மேலே தான் இந்த குட்டிகள் வந்து நல்லா கறி ஏறும். ஸோ 3 மாதம் வளர்த்தாலும் ஒரு ஒருத்தாக நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம். ஸோ காலையில் தான் வந்துச்சு குட்டிகள், அதனால் கொஞ்சம் ஒரு பயத்தில் இருக்குது, தாயை விட்டு பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மேய்ச்சலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். உடனே வந்துட்டு நம்மளோட ஆடுகளோடு சேர்த்து விடும்போது, ஸோ தாயை தேடிக்கிட்டு எல்லா ஆடுகளும் ஒரே சத்தம். அது ஒரு அரை மணி நேரத்துலேயே, காமன் நேரத்துலேயே நீங்களே பாருங்கள், இப்போ உள்ளே விட்ட உடனே ஒரே சத்தம் தான். ஸோ ஒரு காமன் நேரம் அதோட தாய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஸோ குட்டிகளோட குட்டிகளாக மேய்ஞ்சி புல்லுகளை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிச்சு, அதோட வயிற்றுக்கு வந்துட்டு புல்லுகளை மேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற குட்டிகள் தான் இப்போ நான் விற்பனைக்கு சொன்ன 55 குட்டிகள் இருக்குது மொத்தமாக இப்போதைக்கு கரண்ட்டாக. ஸோ தேவையான ஆட்கள் கால் பண்ணுங்கள், கால் போகலைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் குட்டி பத்தலை அப்படின்னா கூட, ஒரு 2 நாளோ 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான குட்டிகள் வந்து நம்ம எடுத்து தரமா. இந்த லெவலில் தான் நம்ம குட்டி எடுப்போம், இதுக்கு கீழே இருக்கிற சின்ன குட்டிகள் பால் குட்டிகள்லாம் எடுக்கவே மாட்டோம். ஸோ நம்ம எடுத்து கொடுத்தாலும் பேர் இருக்கணும், நீங்கள் நாளைக்கு வளர்த்தாலும் அது பேர் இருக்கணும். அந்த காரணத்தினாலேயே இந்த மாதிரி தரமான குட்டிகளை மட்டும் எடுத்து தரோம். நம்மக்கிட்ட குட்டி நீங்கள் எடுக்கலாட்டியும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு மேய்ச்சலில் இருக்கிற குட்டிகளாக பார்த்து எடுங்க. இதுதான் நம்ம பண்ண. ஸோ இதுக்குள்ளே தான் மேய்க்கிறது. உரம் கடலை போட்டிருந்தோம், போய் எடுத்துட்டோம். ஸோ கடலைக்குள்ளேயே வந்துட்டு மேய்க்க விட்டுருக்கோம். குட்டிகள் நல்லா மேய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுக்கணுன்னாலும் நேராக வாங்க, பண்ணையிலேருந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க.